டிஆர்பின்னா என்ன அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க யார் கேல்குலேட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை இப்போ எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு டிவி சேனல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்க அட்வர்டைஸர்ஸ் வேரியஸ் கம்பெனிஸ் இந்த டிவி சேனல்காரங்க வெறும் அஞ்சு வீடை பிக் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு காசு கொடுத்து எங்கள் சேனல்லையே பாருங்க வணக்கம் ரங்கராஜன் இப்போ லாஸ்ட்டு மந்த் வந்து டிஆர்பி இந்த வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில சேனல்ஸ்லாம் வந்து டிஆர்பியை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அது ஏதோ மாத்தறத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு பாம்பேலெல்லாம் வந்து சில சேனல்ஸோடு ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஆர்பினால் என்ன அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க யார் கால்குலேட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை இப்போது டிஆர்பி சரியாக கால்குலேட் பண்ணலன்னா அண்ட் இதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னால் எப்பயும் போல கொஞ்சம் வரலாறு இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தான் இங்கே டிவி ஆரம்பித்தது தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் கலர் டிவியே இந்தியாவுக்கு வந்தது ஏஷியன் கேம்ஸ் நைன்டீன் எயிட்டி டூவில் டெல்லியில் நடந்தது அப்போ தான் கலர் டிவி வந்தது இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிராண்ட்ஸ் இருந்தது ஒன்று வந்து சாலிடேர் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மெயினாக இன்னொன்று டைனரான்னு சொல்லுவாங்க கலர் டெலிவிஷனுக்கு எங்கள் வீட்டில் சாலிட்டாக தான் இருந்தது ஆண்டனாலாம் இருக்கும் வீட்டு மாடி மேலே போயிட்டு சின்ன பசங்களாம் நாங்களே சின்ன பசங்களாக இருக்கும் போது போயிட்டு அந்த ஆண்டனாவை திருப்பி திருப்பி பார்ப்போம் சிக்னல் கிடைக்குதா இல்லையா ஒழுங்காக டிவி வருதா இல்லையா அப்படின்ட்டு ஒரே ஒரு சேனல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எயிட்டி ஃபோரில் டிடி மெட்ரோன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது லேட்டராக தான் சென்னைக்கெலாம் வந்தது செகண்ட் சேனல் டிடி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மாத்திரம் டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னையில் அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு படம் தான் தமிழ் படம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அந்த எதிரொலி ப்ரோக்ராமில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன படம் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு வயசானவங்கலாம் எம்ஜிஆர் சிவாஜி படம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சின்ன பசங்கள்லாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் படம்னா பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க துலாபாரம் அப்படின்ட்டு ஒரு படம் போட்டாங்கன்னா எல்லாரும் சோகமாயிடுவாங்க நல்ல படம் தான் அது பட் இருந்தாலும் கொஞ்சம் சோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு படம் தான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானங்களில் டெல்லியிலேருந்து ஒரு படம் போடுவாங்க ரீஜனல் லாங்குவேஜ் நேஷ்னல் அவார்ட் வினிங் ஃபிலிம் அதில் ஒரு தமிழ் படம் வந்ததுன்னா பெரிய போனஸ் அது ரெண்டு படம் அந்த வாரம் அப்படின்ட்டு எங்கள் மாமா அப்போ யூஎஸ்ல இருந்தார் அவர் சொல்லுவார் அமெரிக்காவில் அறுபது சேனல் இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சேனலை பார்த்தா எல்லா சேனல்லையும் முடிச்சுட்டு வரத்துக்கு வந்து அறுபது நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டு அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாம் வாயை பிழந்துட்டோம் அப்படியா அப்படின்ட்டு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு தேதியில் இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு இந்த யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் வயசானவங்க அவங்க பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா அவங்க அவங்களோட சொந்த கதைகளை சொல்லுவாங்க இதை பற்றி ஆனால் இன்னைக்கு தேதியில் நம்ம இந்தியாவில் நைன் ஹண்ட்ரட் சேனல்ஸ் இருக்குது அதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேலே நியூஸ் சேனல்ஸ் ஸோ இவ்வளோ சேனல் இருக்கும்போது அதாவது டிவி சேனல் ஒன்று இருக்குது அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க ஏன்னா அது மூலமாக தான் அந்த டிவி சேனல்ஸ் மெயினாக ரன் ஆகுது அண்ட் வியூவர்ஸ் பார்வையாளர்கள் நீங்களும் நானும் இருக்கோம் நம்ம பார்க்குறோம் அதனால தான் அந்த டிவி சேனல்லே ஓடுது இது வந்து யாருக்கு எந்த சேனல் பிடிக்குது எந்த வயசு குரூப்புக்கு எந்த சேனல் பிடிக்குது எந்த பிடிக்குது மெஷர் இல்லையா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு டிவி சேனல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்றாங்க அட்வர்டை வேரியஸ் கம்பெனிஸ் அண்ட் இது மூலமா தான் டிவி சேனல்ஸ்க்கு ரெவன்யூ வருது சேனல்ஸ்க்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து மூவாயிரம் கோடி ரெவென்யூ இதுலேருந்து வருஷத்துக்கு வருது எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் சேர்த்து ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு பாடி இருக்கு இவங்க வந்து பேரோமீட்டர் அப்படின்றத கொண்டு வந்து வீடுகளில் வைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி ரிமோட் இருக்கும் அந்த ரிமோட்டில் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சுவிட்ச் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஓகே சின்ன பையன்னா ரெட் கலர் பட்டன்னா ஓகே சின்ன பையன் பார்க்கறான் இந்த சேனலை வயசானவர் அப்பா ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சேனலை பார்த்தாருனா சரி வயசானவர் அப்பா பார்க்குறாரு தாத்தா பார்க்குறாரு எல்லோ கலர்னா எல்லோ கலரை ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க பார்க்கணும் இந்த மாதிரி வீடுகளில் அவங்கள ட்ரெயின் பண்ணி பார்க்க வைப்பாங்க ஸோ இதுலேருந்து எந்த வயதினர் எந்த சேனலில் பார்க்குறாங்க சின்ன பசங்கன்னா கிட்ஸ் சேனல் பார்க்குறாங்க பெண்கள் ஆர் நடு வயதில் இருக்கிறவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்குறாங்க வயசானவங்க வந்து தெய்வீக சேனல்ஸ்லாம் ரிலீஜியஸ் சேனல்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாக்கு இது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு நிமிஷம்ன்றது வந்து ஒரு இம்ப்ரெஷன் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே போனாலே அது ஒரு இம்ப்ரெஷனாக கவுண்ட் ஆகும் ஸோ வாரத்துக்கு ஒரு ஒரு சேனல்லையும் எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்றத டேப்லெட் பண்ணுவாங்க இதுதான் வந்து இம்ப்ரெஷன் இது இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிஆர்பி அண்ட் இதுலேருந்து ஜிஆர்பி கிராஸ் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி மணி நேரம் இருக்குது அரை மணி நேரமாக பிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு அரை மணி நேரம் இருக்கு அது ஒரு வாரத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ட்டு ஏழு முன்னூற்றி முப்பத்தி ஆறு அரை மணி நேரங்கள் அந்த டிஆர்பி கியூமுலேட்டிவாக முன்னூற்றி முப்பத்தாறு அரை மணி நேரங்களில் எவ்வளோ வந்திருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் ஜிஆர்பியை கால்குலேட் பண்ணுவாங்க இது வேணும்னா ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளோ ராத்திரி எட்டு இருந்து பதினோரு மணி பிரைம் டைமுக்கு எவ்வளோ எந்த சேனலுக்கு எவ்வளோ இதெல்லாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து ஸ்லைஸ் டைஸ் பண்ணி இந்த இம்ப்ரெஷனை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணலாம் ஸோ இதை பொறுத்து தான் ஓகே நம்ம விற்க போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லைன்னா இவங்க பார்க்குற ப்ரோக்ராமில் நம்ம ப்ரோக்ரா நம்ம ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணால் நல்லா விற்று போகும் அப்படின்றத பேஸ் பண்ணி அட்வர்டைசர்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதில் என்னங்க ப்ராப்ளம் இது வந்து சாம்பிளிங் அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஏன்னா இந்தியாவில் மொத்தம் எண்பத்தி நாலு கோடி பேர் டிவி பார்க்குறாங்க ஒரு ஆய்வுப்படி அண்ட் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றையிலேருந்து நாலு பேர் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ஃபேமிலி இருக்குது எல்லார் வீட்டையும் கொண்டு போயிட்டு இந்த பேரோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ சாம்ங் பேசஸ்ல ஆனால் எவ்வளோ பேரோமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போ எஸ்டிமேட்டட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் பேரோமீட்டர் தான் ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பாம்பே எடுத்துக்கோங்க இப்போ என்ன நடந்தது பாம்பேயில் பிரச்சனை பாம்பேயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரோமீட்டர் இருக்குது இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஹவுசஸ்க்கு அந்த பேரோமீட்டர் இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் எட்டு வீடு தான் ஸோ இதில் அலிகேஷன் என்னென்னா இது வந்து நிரூபிக்கப்படலை இன்னும் ஆனால் இதில் அலிகேஷன் என்னென்னா இந்த டிவி சேனல்காரங்க வெறும் அஞ்சு வீடை பிக் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு காசு கொடுத்து எங்க சேனல்லையே பாருங்க ஸோ தட் அதனால என்ன ஆகும் இம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும் இந்த சேனலுக்கு அதனால டிஆர்பி ஜிஆர்பி எல்லாமே ஜாஸ்தி ஆகும் அதனால அவங்களுக்கு ஜாஸ்தி அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மேனுப்புலேஷனால் ஏன்னா இது இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் அப்போ தான் அட்வர்டைஸருக்கும் எந்த சேனலில் அட்வர்டைஸ் பண்ணோன்னு தெரியும் அது மூலமாக தான் சேனலுக்கு ரெவன்யூவும் வருது அண்ட் ஒரு நல்ல சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க நல்ல ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அந்த வியூவர்ஷிப் பார்க்கறது மூலமாக இது சாம்பிளில் தெரியும் அதனால் அந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஒளிபரப்பாங்க பட் ஆனால் இதை மேனுப்புலேட் பண்ணிட்டா இந்த மொத்த சிஸ்டமும் ப்ராப்ளம் ஆகிடுது இல்லைங்களா நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த பார்க்குக்கும் இந்த கால்குலேஷனுக்கும் சில சஜன் சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாற்பத்தி நாலாயிரம் பெட்டி தான் இருக்கு இப்போ இந்த பேரோமீட்டர்ஸ் அதை இந்த இறுதி ஆண்டு இறுதிக்குள்ள அறுபதாயிரம் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு லட்சம் ஆக்கணும் அந்த சாம்பிள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த பார்க்கில் வந்து வெறும ப்ராட்காஸ்டர்ஸ் அதாவது டிவி சேர்ந்தவங்க அண்ட் அட்வர்டைசர்ஸ் இவங்க தான் நிறைய பேர் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இதில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அரசாங்கத்திலேருந்து ரெகுலேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து இதை கண்காணிக்க முடியுமோ அவங்களையும் மெம்பர்ஸ் ஆக்கணும் ஸோ தட் அது வந்து இன்னும் ஜாஸ்தி இண்டிபெண்ட்டாக செயல்படும் அண்ட் நிறைய ஏஜென்சிஸ் இருக்கணும் இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஏன் வெறும் ஒரே ஒரு பார்க்கு வெறும் ஒரே ஒரு பேரோமீட்டர் மாத்திரம் இருக்கணும் நிறைய ஏஜென்சிஸ் இருந்ததுன்னா நாலு இடத்துலேருந்து நாலு ரிப்போர்ட் வந்ததுன்னா அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எது ரைட்டு எது தப்புன்னு பார்த்துக்க முடியும் இல்லைங்களா ஸோ அதே பேஸிஸில் இதையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சில சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க ட்ரை அண்ட் அதை பேஸ் பண்ணி இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து தூர்தர்ஷனோட சிஇஓ அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் இருக்கார் ரெண்டு எக்ஸ்பர்ட் இருக்காங்க அண்ட் இவங்க வந்து இந்த டிஆர்பி ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி என்ன பண்ண முடியும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க ஸோ ஐ ஹோப் டிஆர்பி ஜிஆர்பி டிஆர்பின்ட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க அப்படின்னா என்ன அது எப்படி கால்குலேட் ஆகுது அது என்ன இஷ்யூ அது இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்